முத்தாரம்மன் சத்சங்க அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அம்பிகைக்கு 1000 திருநாமங்கள் உண்டு. அதிலே ஒரு திருநாமம் சர்வ ஸ்ருங்கார சோபாட்யா. தேவி முத்தாரம்பிகை எல்லா விதமான ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளியாக விளங்குகிறாள். அப்படிங்கிறது தான் சர்வ ஸ்ருங்கார சோபாட்யாங்கிற திருநாமத்திற்கான அர்த்தம். சர்வன எல்லாம், ஸ்ருங்காரன்னா அலங்காரம் இல்லை அழகு அப்படின்னு அர்த்தம். எல்லா அழகும் ஒன்று சேர்ந்து சோபாட்யா, சோபம்னாலும் அழகு தான், சோபனம்னாலும் மங்களகரமான தேவதையாக விளங்குகிறான்னு அர்த்தம். எல்லா விதமான அழகும் அலங்காரமும் சேர்ந்து அழகுக்கு அழகாகவும் மங்களகரமாகவும் விளங்கக்கூடியவள் முத்தாரம்பிகை. அப்படிங்கிறது தான் சர்வஸ்ருங்கார சோபாட்யாங்கிற திருநாமத்திற்கான அர்த்தம். ஓம் சர்வஸ்ருங்கார சோபாட்யாயை நமகா அப்படிங்கிறது இந்த திருநாமம். இது அம்பிகை ரொம்பவும் சௌந்தரியமானவள், அழகானவள் அப்படின்னு இந்த திருநாமம் சொல்கிறது. பொதுவாக நம்ம அம்மாவை அம்மானு சொல்கிறோம் இல்லையா? தேவியே 1000 திருநாமங்கள் அவளுக்கு இருந்தாலும் அம்மானு சொல்கிற அந்த திருநாமத்திற்கு இணையானது எதுவும் கிடையாது. அதனால தான் சகஸ்ரநாமம் ஆரம்பிக்கும் போது கூட ஸ்ரீ மகாதான ஆரம்பிக்கிறது இல்லையா? அதனாலே அம்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அம்முன்னா அழகுன்னு அர்த்தம், ஆனா வியப்பு. ஒரு குழந்தை பிறந்த உடனே ரொம்ப அழகாக தெரிகிறது யார்? அவள் அம்மா தானே, பெத்தவா தானே நமக்கு அழகாக தெரிவா. அதை பார்த்து என்ன அழகு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதான் அம்மா அப்படிங்கிறது. அம்னா அழகு, ஆனா வியப்பு, என்ன அழகு ஓ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அதான் ஒரு குழந்தைக்கு தன் தாய் தான் அழகாக தெரிவா எப்போதும் இல்லையா? அது பாரு தான் நமக்கு பெத்த தாயும் அழகு தான், தெய்வ தாயாக இருக்கக்கூடிய முத்தாரமாவும் அழகு தான், அவள் எப்போதும் அழகு தான் இல்லையா? அம்மா எப்போ பார்த்தாலும் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளியாக இருக்கிறாள். அவளுடைய அழகுக்கு இன்னொருத்தரை நம்ம நினச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளியாக இருக்கிறாள் இல்லையா? அதனை பட்டார் பாருங்க, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தாள் பனிமாமதியின் குலவி திருமுடி கோமல யாமலை கொம்பிருக்க இளவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேள் உனக்கு என் குறை என். அம்மா நமக்கெல்லாம் இருக்கிறா இல்லையா? அழகுக்கு ஒவ்வாத வள்ளி இருக்கும்போது நமக்கெல்லாம் என்ன குறை? ஒரு குறை கிடையாது இல்லையா? ஏன்னா தேவியை உபாசிக்க உபாசிக்க அழகு கூடும். இன்னொன்று, அம்பிகைக்கு அபிரம்யா அப்படின்னு திருப்பெயர் உண்டு. ஸோ லலிதா, திரிபுர சுந்தரி, மகாலாவண்ய சேவதி அப்படிலாம் திருநாமங்கள் உண்டு இல்லையா? அவன்னத்யாங்கி, சாரு ரூபா, நளினி, சோபனா, திவ்ய விக்கிரகா எல்லாம் அம்பாளுக்கு அழகுன்னு திருநாமம் தான் இல்லையா? சௌந்தரிய லகரில் கூட ஆதிசங்கராச்சாரியார் பாடுறார், அம்மா பனிமாமலையில் இருக்கக்கூடிய மலையரசன் கன்னிகையே, உன் அழகை வர்ணிக்கிறதுக்கு பிரம்மனாலும் முடியாது, மகாகவிகளாலும் முடியாது இல்லையா? ஏன்னா அம்பாளுடைய வர்ணனையை சொல்ல முடியுமா? இப்போ நம்ம சொல்லலாம், என்ன சொல்கிறோம்? இப்போ முத்தாரம்மா எப்படி இருக்கா? ரொம்ப அழகாக இருக்கா இல்லையா? எல்லையில்லாத அழகின் உருவமாய் நவரத்னங்கள் பதித்த கிரீடம், கருங்கூழல் சுகந்தம் வீசும் சண்பகம், புன்னாக அசோகம் புஷ்பங்களை வச்சுட்டுருக்கா, நெற்றியிலே கஸ்தூரி திலகம், மன்மதனுடைய வீட்டு தோரணம் போன்ற புருவங்கள், முகத்தில் அழகு வெள்ளத்தில் அப்படி துள்ளி விளையாடும் மீன்களை போன்ற கண்கள், நட்சத்திரத்தையே பழிக்கக்கூடிய அளவுக்கு மூக்குத்தி பிள்ளாக்கு, சூரிய சந்திரர்களே தோடாக கொள்ளும் செவிகள், பத்மராக கண்ணாடியை பழிக்கக்கூடிய அளவு கன்னங்கள், பவளவாய், சுத்த வித்தையே முளைத்தது போல அழகிய பல்வரிசை, அப்புறம் பச்சை கற்பூரம் மணக்கக்கூடிய தாம்பூலம் சுவைக்கக்கூடிய அளவுக்கு அவளுடைய திருவாய், சொக்கனையும் சொக்க வைக்கக்கூடிய அளவு பொன்முறுவல், மங்கள சூத்திரம் இல்லையா? ஞானமூர்த்தீஸ்வரர் அணிந்த மங்கள சூத்திரம், அட்டிகை பதக்கம், முத்தாரம் எல்லாம் அணிஞ்ச அழகான சங்கு போன்ற கழுத்து, கையிலே சூலம், குங்குமம், நாகபாசம், நாகம்பரலும் உடுக்கன்னு அலங்கரிக்கக்கூடிய 4 திருக்கரங்கள், ஞானமூர்த்தியருடைய விலையற்ற அன்பையை விலைக்கு வாங்குவது போன்ற அவளுடைய ஸ்தனங்கள், நாபியாகிற பாத்திலிருந்து மெல்லிய கொடி போல எழும் ரோம வருஷ, 3 மடிப்புகளால் ஆன ஒரு அழகிய வயிறு, சிவப்பு பட்டாட, சிறு கிங்கினிகளுடன் கூடிய அரங்கான், ஈஸ்வரன் உள்ளத்தையே கொள்ள அளவுடைய தொடைகள், இரத்தின கிரீடங்கள் போன்ற முழங்கால்கள், திரண்ட கணுக்கால், ஆமை முதுகு போன்ற புறங்கால், வணங்குவோர் அகத்திருளையெல்லாம் போக்கக்கூடிய இரத்ன தீபங்களை போன்ற நகங்கள், அவளுடைய திருவடி தாமரைனு சர்வலங்கார ரூபினியாக அம்பிகை வளர்காலை மடக்கி இடக்கால தொங்கவிட்டு ஈஸ்வருடைய வாம வாகத்துடைய அழகா திருக்காட்சி தரா. அவளுடைய ரூபத்தை சொல்லி முடியாது. ஏன்னா 1000 நாப்படைத்த ஆதிசேஷனாலே அம்பாளுடைய ரூபத்தை சொல்லி முடிக்க முடியாதுங்கும்போது அடியேனால் சொல்ல தகுமோ? கண்டிப்பா முடியாது. மேலும் சௌந்தரிய லகரிலே ஆதிசங்கராச்சாரியார் சொல்லிட்டார், யாராலும் அம்பிகையை வர்ணிக்கவே முடியாதான். ஏன்னா உன் அழகை வர்ணிப்பதற்கு பிரம்மன் முதலான மகாகவிகளாலும் முடியாது. ரொம்ப ஊர்வசி போன்ற தேவதைகள் உன் அழகை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எல்லாரும் நிற்கிறா இல்லையா? அப்படிலாம் நின்னா கூட அவர்கள்லாம் விரதத்தை அனுஷ்டித்து வந்து பார்த்தா கூட உன் அழகுக்கு ஈடு என முடியாது இல்லையா? சிவசாயுஜ்யத்தை மனத்தால் அடைகின்றார்கள். ஏன் சிவசாயுஜ்யத்தை அடைகிறார்கள்னா என்ன அர்த்தம்னா, சிவனால மட்டும்தான் உன்னுடைய அழகை காண முடியும் அப்படின்னு சொல்றார். ஆனால் அம்பாளுடைய அழகை கண்டிப்பாக யார் மட்டும்தான் சொல்ல முடியும்னா, சிவனால் மட்டும்தான் முடியும். ஈஸ்வரனை தவிர வேறு யாராலும் அவளுடைய முழு அழகினையும் காண இயலாதுன்னு ஆதிசங்கராச்சாரியரே சொல்கிறார். ஆக அப்படி மகா லாவண்ய சேவதியாக மகா திரிபுர சுந்தரியாக தேவி முத்தாரம்பிகை விளங்குவதனால தான் அவளுக்கு இந்த திருநாமம். ஆக அம்பிகை சர்வசிருங்கார சோபாட்டியாவாக விளங்குகிறார். ஓம் சர்வ சிங்கார சோபாட்டியாயே நமகா அப்படிங்கிற திருநாமத்தை சொல்லுங்க, நல்ல அழகு கிடைக்கும். அகத்தழகும் கிடைக்கும், முகத்தழகும் கிடைக்கும். வெறும் முகத்தில் மட்டும் அழகு இருந்துட்டா போதுமா? அகத்தில் அழகு இருந்தால் தன்னால் முகத்திலையும் அழகு வந்துடும். அம்பாவை வழிபடுறவா பொதுவாகவே அழகாக இருப்பாள். ஏன்னா அவளும் அழகு அழகை தினமும் பார்த்து பார்த்து நம்மளும் அழகாகிடுவோம். அதனால் அழகாகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா, அதாவது முகத்தில் மட்டும் இல்லை உள்ளத்திலும் அழகாக இருக்கிறதுனோம்னு நினச்சிட்டு இருக்கவா, இந்த திருநாமத்தை குறைஞ்சபட்சம் 108 முறைமாவது சொல்லுங்கோ. அழகாக நீங்களும் மாறிடுவீங்க, அழகான வாழ்க்கையும் அமையும். தேவி முத்தாரம்பிகையுடைய பரிபூர்ண அருளோடு உங்களுக்கு அழகான வாழ்க்கையும் அமையட்டும்னு பிரார்த்திக்கிறேன். ஓம் சர்வ சிங்கார சோபாட்டியாயி நமக. நன்றி, வணக்கம்.